பெருமாள் அவதாரங்களில் மிக குறுகிய கால அவதாரம் நரசிம்ம அவதாரம். 24 நிமிடங்கள், கடிகை நேரமே நிகழ்ந்த மிகவும் உக்ரமான அவதாரம். இந்த குறுகிய கடிகை நேரத்தில் நரசிம்மருக்கு உக்ரம் எங்கிருந்து வந்தது? பிரம்மாவுக்கோ தான் ஆராயாமல் நரமும் இல்லாமல் சிம்மமும் இல்லாமல் ரெண்டுங்கட்டானாக படைத்த குற்றபயம். ரிஷிகளுக்கோ உயிரை காப்பாற்றிக் கொள்ள தங்கள் கர்மயோகத்தை கைவிட்ட குற்றபயம். தேவர்களுக்கோ தங்கள் சுயநலம் பற்றிய குற்றபயம். அவரவர் செய்த குற்றங்களுக்கு அவரவர் மனசாட்சியே குத்தியதால் எம்பெருமான் அவர்களுக்கு உக்ரமாய் தெரிந்தாரோ? நரசிம்மாவதாரம் நிகழ்ந்து ஹிரண்யவதம் முடிந்துவிட்டது. எல்லோரும் சூழ்ந்து கொண்டு குட்டி பிரகலாதனை மறைக்கிறார்களே, அதனால் அல்லவோ நரசிம்மர் இதயம் குலுங்க குறுங்க அங்கும் இங்கும் தேடுகிறார் அவனை. இதுவா உக்ரம்? சொல்லப்போனால் நரசிம்மருக்கு அசதியும் வருத்தமும் தான் அப்பொழுது வந்ததாம். ஆமாம், நரசிம்மருக்கு ஏன் வருத்தம் வந்தது? அந்தியம் போதில் அரி உருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே என்கிறார் பெரியாழ்வார். பந்தனை என்றால் அசதி வருத்தம் என்று பெயர். எதுக்கு பகவானுக்கு போய் வருத்தம்? குழந்தைக்கு தந்தையின்றி போனதே என்ற வருத்தமா? அந்த தந்தை தன் சுய பிரதாபத்திற்காக குழந்தையை பல வழிகளில் கொல்ல துணிந்தானே. அன்றோ தந்தையின் பாசம் இல்லாமல் போனது, இன்றோ தந்தையே இல்லாமல் போனது. அதான் பகவானுக்கு வருத்தமோ? அந்த வருத்தம் தீர பல்லாண்டு பாடுவோம் என்கிறார் பெரியாழ்வார். ஒரு ஜென்ம தந்தைக்கு பதிலாய் ஒவ்வொரு ஜென்ம தந்தையாய் தானே இருக்க முடிவு செய்து விட்டார் அந்த பெருமாள். அச்சமயத்தில் பெருமாளின் இதய கமலத்தில் வீற்றிருக்கும் மகாலட்சுமி சூழ்நிலையை உணர்ந்தாள், வியந்தாள். இறைவனையும் பக்தனையும் சேர்த்து வைக்கிறாள். பிரகலாதனுக்கு இறைவனை அலைமகளான மகாலட்சுமியே ஆச்சாரியனாய் இருந்து பகவானை காட்டி வைக்கிறாள். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இது குரு பரம்பரை ஸ்லோகம். அன்னைதானே ஆதிகுரு. அதனால்தான் பிரகலாதனை கூட்டத்திலிருந்து விலக்கி அந்த குழந்தையை பகவானிடம் செல்வதற்கு உதவி செய்கிறாள். உன்னைத்தானப்பா திரும்ப திரும்ப பார்த்து தேடுகிறார். அதை உக்ரம் என்று தப்பாக நினைத்து விட்டார்கள் இவர்கள். நீ எதற்கும் கவலைப்படாமல் முன்னே போ என்கிறாள் மகாலட்சுமி. பிரகலாதனும் இறைவனுக்கு அருகில் சென்று அணைப்பை பெற்று பக்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாகி விட்டான்.